அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசனேயர்களுக்கு, கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு 1/10/2024 தேதி முதல் தோல் கிளப்ப போகும் இந்த வாரமாக அமைய இருக்குதுங்க. அப்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் சூரியன் புதன் கேது சந்திரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், துலாம் ராசியில் சுக்கிரனும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என இவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். வகையில துலாம் சிம்மராசனேயர்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ள சுக்கிரனும், 2ஆம் இடத்தில் உள்ள புதனும், 11ஆம் இடத்தில் உள்ள செவ்வாயும் உங்களுக்கு சாதகமான நிலையில இருப்பதால நீங்கள் கவலை இல்லாமல் இருக்கலாங்க. சூரியனும் புதனும் இணைந்து இருக்கிறார்கள். இதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியினருக்கு வரவு இருந்தாலும் வரவுக்கேற்ற செலவுகளும் உண்டுங்க. ஆனால் அந்த செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அதே போல் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அதே போல ஒரு சிலர் வெளிநாடு சென்று புதிய படப்பிடிப்புகளில் கலந்து கொள்ளக்கூடிய தருணங்களும் உருவாக இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. புதிய ஒப்பந்தங்களாலும் உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு சூரியன் புதனுடன் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் ஏற்படுதுங்க. காரியங்கள்ல வெற்றி வாய்ப்பு தருங்க. புதிய வீடு கட்டும் யோகம் சிலருக்கு உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. போட்டித் தேர்வுகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு இருக்கிறாருங்க, 7ஆம் இடத்தில் சனி இருக்கிறாரு, சனி ராசியை பார்க்கிறாரு. வண்டி வாகனங்களில் போகும்போது மிக மிக எச்சரிக்கையோடு நடந்து கொள்வது மிகவும் நல்லதுங்க. அதே போல் மருத்துவ செலவுகள் இந்த வாரம் சற்று அதிகமாகவே தாங்க இருக்க செய்யும். கூடுமான வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லதுங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது என்பதையும், தேவையில்லாத வீண் விரய செலவுகள் பெரிய அளவில் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, கண்டச்சனி நடப்பது, அருகிலுள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வழிபடுவதோடு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டும்.